டைரக்டர் சிவா இயக்கத்துல தல அஜித் நடிப்புல உருவாயிருக்க படம் தான் விஸ்வாசம். இந்த விஸ்வாச படத்தோட எல்லா வேலைகளும் முடிஞ்சு கூடிய விரைவிலேயே இந்த படம் திரைக்கு வர இருக்கு. தல ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்காண்டி ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஸ்வாச படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரையும் தல அஜித்தோட வீடியோவும் அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாரும் அவரோட நின்று எடுத்துக்கிட்ட போட்டோவும் இணையதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இந்த நிலையில அஜித் ரசிகர் ஒருத்தர் விமான நிலையத்துல இருந்து அஜித் வரும்போது அவரோட காரை 18 கிலோமீட்டர் பின்தொடர்ந்து அவரோட நின்று ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு. இப்போ இந்த புகைப்படம் தான் இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. இத பத்தி அந்த இளைஞர் அஜித்தோட எடுத்த தன்னோட முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இத பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, இன்னைக்கு தல அஜித்த சென்னை ஏர்போர்ட்ல பார்த்தேன், எல்லாருமே அவரோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, ஆனா கூட்ட நெரிசல்ல என்னால அவரோட போட்டோ எடுக்க முடியல. அவரும் கார்ல கிளம்பிட்டாரு. எப்படியாச்சும் தலையோட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னோட பைக்ல 18 கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணேன். நான் பின்தொடர்ந்து வந்தது அவங்களுக்கே தெரியாது. ஒரு கட்டத்தில் நான் பின்தொடர்ந்து வரதை அவங்க கவனிச்சிருக்காங்க. உடனே காரை நிப்பாட்டி தல அஜித் என்னை அழைச்சாரு. நான் போயிட்டு கார்கிட்ட நின்னப்போ உன்னோட பேர் என்ன தம்பி அப்படின்னு கேட்டாரு. நான் கணேசன் சொன்னேன். உடனே இது மாதிரி பின்தொடர்ந்து வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க தம்பி அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே மன்னிப்பு கேட்டு அவரோட நின்று ஒரு போட்டோ எடுக்க அனுமதி வாங்கி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். போட்டோ எடுத்துட்டு விஸ்வாசம் படம் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். ரொம்ப நன்றி கணேஷ் அப்படின்னு சொன்னாரு. என்னோட வாழ்நாள்ல இது ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்னு தன்னோட முகநூல் பக்கத்துல இந்த செய்தியை வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க தமிழ் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.